ஈரோடு கோவை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு நீர்வரத்து 2 லட்சம் கன அடியை தாண்டியது. கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1.5 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றம். பவானி பகுதியில் காவிரியில் பெருக்கெடுத்த வெள்ளம் காய்கறி சந்தையிலும் புகுந்தது. நுழைவு வாயிலில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் வியாபாரம் பாதிப்பு. சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாளில் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம். பிரிட்டன் ராணி 2 எலிசபெத், முலாயம் சிங் யாதவ் உள்ளிட்ட பிரபலங்களுக்கும் அஞ்சலி. நாளையும் நாளை மறுநாளும் கூட்டத்தொடரை நடத்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணை அறிக்கை பேரவையில் நாளை தாக்கலாகிறது. அதிமுக சட்ட விதிகளை மாற்றுவது அபாயகரமானது என ஓ பன்னீர்செல்வம் எச்சரிக்கை. கட்சி விதிகளை பற்றி பேச ஓபிஎஸ்க்கு தகுதி இல்லை என சி வி சண்முகம் பதிலடி. சட்டமன்ற எதிர்க்கட்சியின் துணைத் தலைவராக நீடிக்கிறார் பன்னீர்செல்வம். ஆர் பி உதயகுமாரை துணைத் தலைவராக்க வேண்டும் என்ற பழனிசாமி கோரிக்கை நிராகரிப்பு. காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி தேர்தலில் நாடு முழுவதும் விறுவிறு வாக்குப்பதிவு. அனைத்து மாநிலங்களிலும் கட்சி நிர்வாகிகள் ஆர்வமுடன் வாக்களிப்பு. காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் மகளுடன் சென்று வாக்கினை பதிவு செய்தார் சோனியா காந்தி. கர்நாடகாவில் இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தின் இடையே வாக்களித்தார் ராகுல் காந்தி. சாந்தி திரையரங்கு சொத்து விற்பனைக்கு எதிராக நடிகர் சிவாஜி கணேசனின் மகள்கள் தொடர்ந்த மனுக்கள் தள்ளுபடி. சொத்து விற்பனையில் அனைத்து நடைமுறைகளும் முடிந்துவிட்டதாக கூறிய பிரபு தரப்பு விளக்கத்தை ஏற்று நீதிமன்றம் உத்தரவு. மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கான கடன் தள்ளுபடி ரசீது 1 வாரத்தில் வழங்கப்படும். கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தகவல். தீபாவளி பண்டிகையொட்டி பல்வேறு ஊர்களிலும் களை கட்டிய ஆட்டு சந்தைகள். மதுரை மாவட்டம் மேலூர் வார சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தைவான் நாட்டு பெண்ணை கரம் பிடித்தார் கிருஷ்ணகிரி இளைஞர். கெட்டி மேளம் முழங்க தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம். இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் உதகைக்கு படையெடுக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா உள்ளிட்ட இடங்களை கண்டு கழித்து உற்சாகம். கோவையில் ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி இரானி பங்கேற்ற கூட்டத்தை பெரும்பாலான பாஜக நிர்வாகிகள் புறக்கணித்ததால் அதிர்ச்சி. மேடையிலேயே உறுப்பினர்களை எண்ணி பார்த்து அதிருப்தியை தெரிவித்த ஸ்மிருதி இரானி. பிரதமரின் உழவர் உதவித்தொகை திட்டத்தில் 11வது தவணையாக 16,000 கோடி விடுவிப்பு. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உதவித்தொகையை விடுவித்தார் பிரதமர் மோடி.
MBBS, BDS ஆகிய மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். MBBS, BDS மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. 7.5% உள் இடஒதுக்கீட்டில் சேர்க்கைக்கான கலந்தாய்வு 20ஆம் தேதி நடக்கும் என்றும் அறிவிப்பு. கேரள இடுக்கி மாவட்டத்தில் கனமழையால் மலைச்சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. ஆபத்தை உணராமல் கார்களில் பயணிக்கும் சுற்றுலா பயணிகள். प्रधानमंत्री किसान समृद्धि केंद्रों के माध्यम से किसानों ஒரே நாடு ஒரே உரம் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. விவசாயத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் பெருமிதம். அதிமுக 51வது ஆண்டு விழா கொண்டாட்டம். எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு பழனிசாமி பன்னீர்செல்வம் தனித்தனியே மரியாதை. மேட்டூர் அணையில் 1,95,000 கன அடி தண்ணீர் திறப்பால் பொங்கி பிரவாகம் எடுக்கும் பொன்னி நதி. ஈரோடு மாவட்டம் பவானியில் கரையோரம் உள்ள 200 வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. கோவில்பட்டி அருகே சமூக வலைதள கருத்து மோதலால் இளைஞர் குத்தி கொலை. 6 பேரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை. திருமாந்துறை சுங்கச்சாவடியில் புதிய பணியாளர்களை நியமித்து கட்டணம் வசூல். நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்படுவதால் போராட்டம் நடத்தும் ஊழியர்கள் கலக்கம். கண் கருவிழி பதிவு மூலமாக நியாய விலை கடைகளில் பொருட்களை வாங்கும் திட்டம் தொடக்கம். சென்னையில் அமைச்சர் சக்கரபாணி மற்றும் உதயநிதி ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.